2007 ஆப்பிள் முதல் ஐபோன் லான்ச்சுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் கூப்பிட்டாங்க. அங்கே ரத்தன் டாட்டாவும் கலந்துக்கிட்டாரு. அங்கே மீட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெளியே இருந்த ரிப்போர்ட்டர்லாம் அங்கே போனவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் உங்கள் சேலரியில் ஆப்பிள் ஐபோன் எத்தனை நாளுக்குள்ளே வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அங்கே போனவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு சிலர் ஒரு நாளில் வாங்குவேன், ஒரு சிலர் ரெண்டு நாளில் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரத்தன் டாட்டா மட்டும் 3 to 4 ஆகும் சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. சரினால 3 to 4 ஆகும், நீங்கள் நினச்சிங்கன்னா இப்பயே வாங்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு டாட்டா என்ன சொன்னார்னா, ஆப்பிள்ன்றது எவ்வளோ பெரிய கம்பெனி, அதை வாங்கிறதுக்கு கண்டிப்பாக 3 to 4 ஆச்சு ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்தவங்க எல்லாம் ஐஃபோனை வாங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் ரத்தன் டாட்டா மட்டும் அந்த ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனியை வாங்கிறத பற்றி பேசியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்கிற சிந்தனை எப்பவுமே உயர்வாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.